இன்டர்வியூவில் கோயம்புத்தூரில் இருக்கிற கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் என்னுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2020 எப்படி இருக்குன்னு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக கோயம்புத்தூர் சிஎம்சின்னு சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். ஸோ இதனுடைய கட் ஆஃப் பற்றி தெளிவாக சொல்ல போகிறோம். ஸோ மொத்தம் கோயம்புத்தூரில் 5 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஸோ 2 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இந்த சிஎம்சி கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ரொம்ப பழமையான மெடிக்கல் காலேஜ். அடுத்தது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல். நிறைய பேர் இது வந்து இஎஸ்ஐ இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் நினச்சிட்ருக்காங்க, கிடையாது, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான், அதே ஃபீஸ் தான், புரியுதுங்களா? அதுக்கு ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். அடுத்தது பிஏஜி மெடிக்கல் காலேஜ் இருக்குது, கற்பகம் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் இருக்குது. அடுத்தது லாஸ்ட் இயர் ஆரம்பிச்சிருக்காங்க கேஎம்சிஹெச் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் சயின்சஸ். ஸோ மொத்தம் 3 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, 2 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது கோயம்புத்தூரில். ஸோ கோயம்புத்தூருக்கு ரொம்ப பெருமையான விஷயம் அது. ஸோ இந்த வீடியோவில் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜோடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2020 எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன்னா 2018 கட் ஆஃப் அண்ட் கம்யூனிட்டி ரேங்க், அடுத்தது 2019 ஸ்டேட் ரேங்க் கட் ஆஃப் அண்ட் கம்யூனிட்டி ரேங்க், அது தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் கம்யூனிட்டி ரேங்க் பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அந்த வீடியோலையும் போய் பாருங்கள். இந்த வீடியோனோட டிஸ்கிரிப்ஷனில், புரியுதுங்களா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோடைய லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரிலேட்டடாக மட்டும் இல்லாமல் ரேங்க் அனலைசிஸ் எப்படி இருக்கும், 18 எப்படி இருந்தது, 19 எப்படி இருந்ததுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 3 வருஷ கட் ஆஃப், அதாவது ஃபஸ்ட் தமிழ்நாடு மாணவர்கள் அட்மிஷன் நீட் பேசிஸில் போனாங்க இல்லைங்களா, ஸோ 2017 கட் ஆஃப், 2018 கட் ஆஃப் அண்ட் 2019 கட் ஆஃப், இந்த 3 பேஸ் பண்ணி கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், அதாவது கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுடைய கட் ஆஃப் 2020 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த டேபிளில் ஃபஸ்ட் ரோவில் தெளிவாக கொடுத்துருக்கேன், 2017 கட் ஆஃப் 433 ஃபார் ஓப்பன் கேட்டகரி அண்ட் எஸ்டி 209. இது வந்து 2017 அப்போ மாணவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட் டைம் நீட் எழுதுறாங்க, குறைவாக தான் இருந்திருக்கு. ஸோ 2018 கட் ஆஃப் செகண்ட் ரோவில் சீரியல் நம்பர் 2 செகண்ட் ரோவில் கொடுத்துருக்கேன் ஃபார் ஓப்பன் கேட்டகரி 454 அண்ட் எஸ்டி 251, செகண்ட் ரோவில் சீரியல் நம்பர் 2. அடுத்து தேர்ட் ரோவில் சீரியல் நம்பர் 3 கொடுத்துருக்கேன், 2019 கட் ஆஃப், போன வருஷத்தோட கட் ஆஃப் ஃபார் ஓப்பன் கேட்டகரி 556, BC 536 அண்ட் BCM 514, புரியுதுங்களா, ஃபார் MBC 503, SC 401 அண்ட் SCA 374 அண்ட் ST 341, புரியுதுங்களா? இது 2019 கட் ஆஃப். ஸோ 17 அண்ட் 18 கட் ஆஃப் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு 20 மார்க் ஆர் 25 மார்க் ஆர் 30 மார்க் அந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டி, கொஞ்சம் கொஞ்சம் டிவியேஷன் மேக்ஸிமம் 40 மார்க் வரை கூட போயிருக்கு, அவ்வளோதான். ஸோ பெரிய இன்க்ரீஸ் இல்லை, ஏன்னா 17 18 பர்ஃபார்மன்ஸ், 18 கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியாக இருந்தாலுமே கொஞ்சம் டஃப் கம்பேரிட்டிவ்லி. 19-20 கம்பேர் பண்ணும்போது 18 கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது ஃபிசிக்ஸ் எல்லாம். ஸோ அதனால தான் 18 மார்க் வந்து நல்ல இன்க்ரீஸ் இருந்திருக்காது, ஒரு 30-40 தான் இருந்திருக்கு. எதனால் சொல்கிறேன்னா, இந்த 2018 என்னுடைய டாட்டர் வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக கவுன்சிலிங் போகிறோம். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் பற்றி தெளிவாக தெரியும். ஸோ அடுத்து 2019 தான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி எக்ஸாம் நடத்துகிறாங்க லாஸ்ட் இயர், அப்போ இந்த வருஷம் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்துகிறாங்க. ஸோ இந்த 2019 கட் ஆஃப் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா 2018 நல்ல இன்க்ரீஸ், 100 மார்க்கு 100 மார்க் பாருங்கள், ஓப்பன் கேட்டகரி 102, பேக்வர்ட் மோர் தென் 100. ஸோ எல்லாமே 100 மார்க் மேலே ஏறியிருக்கு, BCM 100, எக்ஸாக்ட்லி 100, புரியுதுங்களா? ஸோ எல்லா கம்யூனிட்டியும் ஈவன் மோஸ்ட் பேக்வர்ட் மோர் தென் 120. ஸோ எல்லா கம்யூனிட்டிலுமே 100 மார்க் மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு சில கம்யூனிட்டியை தவிர. ஸோ அப்போது இந்த வருஷம் கண்டிப்பாக எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2020 டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டூயிங் வெல் இன் த நீட் எக்ஸாமினேஷன். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நம்பிக்கை எனக்கு இருக்குது, தமிழ்நாடு மாணவர்கள் எதையும் சாதிக்கக்கூடிய மாணவர்கள், அதனால தான் இந்த வருஷம் ஒரு 70 மார்க் இன்க்ரீஸ் ஆகும் மினிமம், கண்டிப்பாக அதுக்கு மேலேயும் போகலாம். பட் இருந்தால் ரொம்ப அதிகமாக சொல்ல விரும்பலை, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் மினிமம் 60 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் படி, இது என்னோட அனலைசிஸ் படி, 2020 கட் ஆஃப் ஃபார் ஓப்பன் கேட்டகரி 610 மேலே இருக்கணும், ஃபார் BC 590 மேலே இருந்தால் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது 590+, ஃபார் BCM 570+, புரியுதுங்களா, BCM 570+ இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
எம்பிசி 560+ 560 மேலே இருக்கணும், எஸ்சி 460+ புரியுங்களா 460 மேலே இருக்கணும், எஸ்சிஏ 430+ அண்ட் எஸ்டி 400 மேலே இருக்கணும் புரியுதுங்களா. ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு 610 மேலே இருக்கணும், பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு 590 மேலே இருக்கணும், பிசிஎம் 570 மேலே இருக்கணும், எம்பிசி 560 மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, எஸ்சி 460+ அண்ட் எஸ்சிஏக்கு 430 மேலே இருக்கணும் அண்ட் எஸ்டி 400+. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோவில் கொடுத்துருக்கேன், கிளியராக என்ன இருக்கலாம் எக்ஸ்பெக்டட் 20, இதில் கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 7.5% கோட்டா கொடுக்கும்போது கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம். ஸ்டூடெண்ட்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுனால ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு வேளை சீட்ஸ் நிறைய எடுத்தாங்க மாணவர்களுடைய 600 மேல் இருக்கிற மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் இதே கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் எடுக்கணுங்கிறது என்னோட விருப்பம். பட் மாணவர்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் எடுத்து மற்ற மாணவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஒரு நல்ல மெடிக்கல் காலேஜ், ரொம்ப அருமையாக இருக்கும், நிறைய ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்பிட்டல் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸை பொறுத்தவரைக்கும் எக்ஸலன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், நல்ல ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. ஸோ அதனால் இந்த கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜினுடைய டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக மாணவர்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் மதுரை மெடிக்கல் காலேஜை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ மட்டுமல்ல, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ரேங்க் வீடியோவுமே பாருங்கள், ரேங்க் இஸ் த டிசைடிங் ஃபேக்டர். இப்போ கம்யூனிட்டி ரேங்கை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே கண்டுபிடிச்சிடலாம். பட் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் எப்படி இருக்கும், என்ன ரேங்க் இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.